கேட்கவும் தெரியும், பதில் சொல்லவும் தெரியும். என்ன, 43 வருஷம் ஒரு கல்லூரியிலே பேராசிரியனாய் இருந்தவர். முதல் வினா, சிதம்பர ரகசியம் என்றால் என்ன? நல்ல கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆமா, சாதாரணப்பட்ட கேள்வி இல்லை. பூதங்கள் 5 கேத்திரங்கள், பஞ்ச பூத கேத்திரங்கள். காஞ்சிபுரம் திருவாரூர் ரெண்டும் மண். காஞ்சிபுரத்திலையும் திருவாரூர்லையும் சிவலிங்கம் மண்ணால் ஆன சிவலிங்கம், அபிஷேகம் கிடையாது, உணவு சாத்துவார்கள். திருவானைக்காவல் தண்ணீரான சிவலிங்கம், சிவலிங்கத்துக்கு பக்கத்திலே தண்ணீர் ஊற்றெடுக்கும். அண்ணாமலை அக்னி, மார்கழி மாசம் காலையில 4 மணிக்கு உள்ள போனா அனல் அடிக்கும். அக்னிமலை திருவண்ணாமலை, திருக்காலத்தி வாயு காற்று, திருக்காலத்து சிவலிங்கத்துக்கு முன்னால் இருக்கிற தீபம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், காத்தடிச்சா தீபம் ஆடுமில்ல. ஆகாச கஷேத்திரம் சிதம்பரம். ஆகாசம்னா என்ன? பார்க்க முடியாது, நிமிந்து பார்க்கிறேன். இந்த காத்தாடி எனக்கு தெரியுது. இந்த காற்றாடிக்கு என் கண்ணுக்கு இடைப்பட்ட பகுதி வெளி ஸ்பேஸ், அதுதான் ஆகாயம். சிதம்பரம் ஆகாச கஷேத்திரம். ஆகாசத்தை பார்க்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நடராஜாவுக்கு பக்கத்துல ஒரு மாலையை போட்டாங்க. அந்த மாலை வந்து ஒரு தங்கத்தால் ஆன மாலை ஒண்ணு போட்டாங்க. தீபத்தை நம்ம ஐயர்கிட்ட போய் 5 ரூபா 10 ரூபா கொடுத்தோம்னா இதான் சிதம்பர ரகசியம்னு காட்டுவாங்க. நம்ம என்னையா ரகசியம் ஒண்ணும் புரியலையேன்னு பார்த்துட்டு இருப்போம். அந்த மாலை ரகசியம் இல்ல, மாலைக்கு நம்ம கண்ணுக்கு இடைப்பட்ட வெளி இருக்கு பாருங்க, விச் கேனாட் பி சீன், பார்க்க முடியாது வெளியே, அதுதான் ரகசியம். வெளியே பார்க்க முடியுமோ? முடியாது. இப்போ உங்களை சொல்றேன், நிமிந்து பாருங்க. இந்த லைட்டு தெரியுதுங்கிறீங்க, லைட்டுக்கும் கண்ணுக்கும் நடுவில் உள்ள வெளி தெரியாது, அந்த ஆகாசமயமான வெளி, அதைத்தான் ரகசியம்னா. பார்க்க முடியாதது ரகசியம், சிதம்பர ரகசியம். இதை பார்த்தது யார் தெரியுமில்ல? வல்லற் பெருமான். வல்லற் பெருமானே, அவர் 6 மாசம் குழந்தையா இருக்கிற பொழுது அவங்க அம்மா இடுப்புல தூக்கிட்டு போனாலாம். நடராஜர் எப்படி பார்த்தாரா? அர்ச்சகர் தீபாராதனை பண்ணாரா? சிதம்பர ரகசியத்துக்கு நடராஜ பெருமானை பார்த்த உடனே இந்த பிள்ளை சிரிச்சுதான், 6 மாசம் பிள்ளை. எதனால சிரிச்சது? எல்லாம் ரகசியம் ரகசியம்னு அதுக்கு தீபம் காட்டுறாங்க, அது ரகசியம் இல்ல. அதுக்கும் கண்ணுக்கும் இடைப்பட்ட ஸ்பேஸ் வெளி, அதுதான் ரகசியம். சொர்க்கம்னா என்னங்கிறீங்க? ஒளியும் வெளியும் தான், ஸ்பேஸ் அண்ட் லைட். மேல போக போக ஒளியும் வெளியும் தானுங்க, அதுதான் சொர்க்கம். இதை காட்டுறது சிதம்பர ரகசியம். ரெண்டாவது, நடராஜர் சிலையின் பொருள் என்ன? டாக்டர் மு வரதராஜனார் சொன்னார், உலகத்திலே உள்ள மூர்த்தங்களில் மிக சிறப்பான மூர்த்தம் நடராஜ வடிவம். ஏன்? 5 தொழிலை காட்டக்கூடிய மூர்த்தம். நான் அன்னைக்கே சொன்னேன், திருஞான சம்பந்தரை பத்தி பேசுற பொழுது 5 தொழில், ஆக்கல், ஆன்மாவுக்கு தகுந்த உடம்பை உண்டாக்குவது. ஆக்குவது எங்கே இருந்து? கிறிஸ்தவ பெருமக்கள் பேசுகிறார்கள், ஒலியிலே இருந்து உலகம் வந்தது. தெர்வா சவுண்டுங்கிறான், முதல்ல சவுண்டு தான் இருந்துச்சு. நம்ம அப்பர் சாமி சொல்றார், ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. இந்த ஒலியிலேருந்து தான் உலகம் உண்டாயிற்று. அதை காட்டுறதுக்கு நடராஜா கையில் என்ன வச்சிருக்காரு? ஒரு உடுக்க வச்சிருக்காரு, இது ஆக்கல். ரெண்டாவது, அவயகரம் காட்டுறாரு. கவலைப்படாதரா, நான் பார்த்துக்கிறேன், என் காலடியில் விழுந்துட்டேல்ல, கவலை எல்லாம் என்கிட்ட போடு. அது காத்தல். அழித்தல் எது? கையில ஒரு நெருப்பு வச்சிருப்பார், அக்னி. சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம், தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில், சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம், நெருப்பு அதுதான் அழிக்கிறது. மறைத்தல் எங்க? ஒரு முயலகனை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காரு, ஊன்றிய கால். முயலகனால திரும்பி பார்க்க முடியாது, அவன் முதுகுல கால் வச்சிருக்காரு, திரும்பி பார்க்க முடியாது, இது மறைத்தல். அருளல் எங்க? தூக்கிய திருவடி. திருவடி தூக்கிய திருவடி, ஒரு பாதம் குஞ்சித பாதம் அந்த, அதுக்குத்தான் மாலையெல்லாம் போட்டு கும்பிடுவான். 5 போய் களிமெலிய அலலோங்கும் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியே கொடுதியே, அப்பர் சுவாமி வாக்கு. அந்த தூக்கிய திருவடி இருக்கு பாருங்க, அருள் செய்வது நடராஜ வடிவம். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், 5 காட்டுவது. இன்னொன்னு, 1942 செட்டி நாட்டில் தேவகோட்டைன்னு ஒரு ஊர், எங்களுக்கு சொந்த ஊர். 1942
எனக்கு 1942 மைனஸ் ஒரு வயசு. உங்களுக்கு புரியுதா? மைனஸ் ஒரு வயசு. நீங்கம்மா நான் பிறந்த 43 மைனஸ் ஒரு வயசு. டாக்டர் அழகப்ப செட்டியார் கொடைவள்ளல் அங்கே ஒரு தமிழிசை பள்ளி தொடங்கினார்கள். ஒரு நடராஜ விக்கிரகத்தை பரிசு கொடுத்தார். அப்ப 800 ரூபா, 42 800 ரூபான்னு எத்தனை ஆயிரம்? அந்த நடராஜ விக்கிரகத்துக்கு சிறப்பு தெரியுமா? நடராஜா புலித்தோல் கட்டி இருப்பார், புலிக்கு வால் இருக்கும், வால் தொங்குமா வெறப்பா இருக்குமா? அதுல வெறப்பா இருக்கும். தெய்வநாச்சி அதுல வெறப்பா இருக்கும். அருமையான கருத்து. சாதாரணமா தொங்கும்ல, அதுல வெறப்பா இருக்கும். என்ன அர்த்தம்? அழகப்ப செட்டியார் சொல்றார், இந்த விக்கிரகத்தை இதுக்காகத்தான் வாங்கினேன். ஏன்? ஒரு மனுஷன் இப்ப வாழை கட்டிக்கிட்டு வேகமா சுத்துனா வாழ் என்ன ஆகும்? வெறப்பா வருங்கல்ல. யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு வால் வச்சு, எனக்கு வால் கிடையாதுங்க, ஆனா ஒரு வால் வச்சிருக்கேன்னு வச்சுங்க, வேகமா சுத்துனா என்ன ஆகும்? அந்த வால் தொங்குமா வெறப்பா இருக்குமா? வேகத்துல வெறப்பா இருக்கும். நடராஜா ஆடுகிறார் அப்படின்னு காட்டுறதுக்கு புலி வாழை தொங்க விடாம வெறப்பா வச்சு விட்டா செட்பி. புரியுதா? ஆடிய ஆட்டம் நிற்பதில்லை. இன்னொன்னு சொல்றேன், யோக சாஸ்திரத்தில் இந்த இடம் தான் சிதம்பரம். இந்த டிக் டிக்னு ஒன்று அடிக்குது பாருங்க, ஆர்ட் அநாகதம்னு இதுக்கு பேர். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம். அநாகதஸ்தானம் இதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி. அதெல்லாம் யோக சாஸ்திரம், திருமந்திரம். இந்த இடம் அதுதான் சிதம்பரம். ஏன் இங்கே டிக் டிக்னு அடிச்சுக்கிட்டா தான் எல்லாரும் சந்தோஷப்படுவான். இது நின்று போச்சுன்னா எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுவான். புரியுது இல்லை? ஆடிய ஆட்டத்துக்கு அடையாளம் இந்த இடம். இன்னொன்று சொல்கிறேன், நடராஜா வந்து ஆடிட்டு இருக்கார். அவர் ஆடலைன்னா உலகம் நின்று போயிடும். உலகத்துக்கு சென்டர் பாயிண்ட் எது? ஒரு ஒரு குளோபு சுத்தணும்னா நடுப்புள்ளி ஒன்று இருக்கணுமா இல்லையா? நடுப்புள்ளி தான் இந்தியாவிலே நடராஜாவுடைய விக்கிரகம் இருக்கிற சிதம்பர க்ஷேத்திரத்து சந்நிதின்னு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சு. இதை வச்சு தான் சுத்திக்கிட்டு இருக்கு எல்லாம். சிவா சிவா. எதை வச்சு சுத்துது? நடராஜா அங்கே கொண்ட உட்கார வச்சிருக்கான் பாருங்க. சிதம்பரத்திலே திருமூலட்டானேஸ்வரர் வேற, நடராஜா வேற. எந்த இடத்துல நடராஜா வச்சிருக்கிறாங்களோ அந்த இடம் தான் உலகத்துக்கு சென்டர் பாயிண்ட். குளோப் அப்படி சுத்துற பொழுது நடுப்புள்ளி இருக்குல்ல, அந்த இடத்துல கொண்டு நடராஜாவை உட்கார வச்சிருக்கான். அதுதான் சிதம்பரத்துக்கு சிறப்பு. நடராஜா தான் உலகின் மையம் என்கிறீர்களே, எவ்வாறு சொல்லிவிட்டேன். அண்டம் சராசரம் அப்படின்னா என்ன? அண்டம்னா என்ன? ஒரு சூரியன், ஒரு சந்திரன், கிரகங்கள், பூமி, இதெல்லாம் சேர்த்தா ஒரு அண்டம். சூரியன் எவ்வளவு தூரம் தெரியும் இல்லை உங்களுக்கெல்லாம்? கிட்ட போக முடியுமா? அவ்வளவு தூரம். இது பூரா சேர்த்தா ஒரு அண்டம். இப்படி அதுக்கு மேல ஒரு அண்டம். பால்வெளி, மில்கி வேங்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கு மேல ஒரு அண்டம், அதுக்கு மேல ஒரு அண்டம். இப்படி 1008 அண்டங்கள் சூரனுக்கு ஆட்சி. மொத்தம் 1008 அண்டம் இல்லை, 1008 அண்டங்கள் சூரனுக்கு ஆட்சி. கோடிக்கணக்கான அண்டங்கள், நேற்று சொன்னேன், 101 கோடியின் மேற்பட விரிந்தனர் மாணிக்க வாசக சுவாமி. 101 கோடி அண்டத்துக்கு மேல, 101 கோடி அண்டத்துக்கு மேல இந்த அண்டங்கள். அதெல்லாம் கடவுள் படைப்பு. நமக்கு தெரிஞ்சது இவ்வளவு அண்டமா நமக்கு தெரியும். நமக்கு அண்டத்துல உலகம் தெரியும், உலகத்துல மலேசியா தெரியும், மலேசியாவில் கோலாலம்பூர் தெரியும், ரொம்ப பக்கத்துல போனா பன்சாரா தெரியும். புரியுதில்ல? உலகம் பூரா வச்சு இத்தனை அண்டங்களையும் வச்சு பார்த்தா அந்த அண்டங்களுக்கு முன்னாலே சிவபெருமான் எப்படி தெரிவார்? சிவபெருமானை பார்த்த கண்ணுக்கு இந்த அண்டங்களை எல்லாம் வச்சு பார்த்தா காலம்பர சூரிய வெளிச்சத்துல ஜன்னல் வழியா தூசி வரும் பாருங்க, அப்படி தெரியுமா இவ்வளவு அண்டமும்? அப்போ சிவபெருமான் எப்படி இருப்பார் யோசிச்சு பார்த்து. அண்டம்னு சொன்னா யூனிவர்ஸ். இது சராசரம்னா என்ன? அசைவது அசையாதது. வீடு அசையாம சாப்பிடும், யானை அசைஞ்சு சாப்பிடும். ஒரு ஆள் கேட்டான், கதவு என்ன? கதவு அசைதா அசையலையா? அசைதில்ல. கதவை கலட்ட முடியாது, அதனால அசையாத பொருள் தான். கலட்ட முடியாது சந்தல் கதவு, கலட்ட முடியாது. அப்படி சரம் அசரம் எல்லாம் இறைவன். அசையும் பொருள், அசையா பொருள் எல்லாம் இறைவன். இன்னொரு சைவ சமயம் வடமொழி சொற்களை கொண்டு விளக்கப்பெறுகிறதே, சைவத்தின் தோற்றுவாயது. ஒருத்தர் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கார், நம்ம ஆர்எம் சுப்பையா அவர்கள். சைவ ரொம்ப சந்தோஷம், இப்படி கேள்வி கேட்டா எங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கும். சைவ சமயம் உண்மைதான், சத்தினி பாதம்ங்கிறான் வடமொழி சொல்றான்.
அதுக்கு தமிழ்ல என்ன தெரியுமா? அருள் வீழ்ச்சி அப்படிங்கிற தமிழ் ஆக்கி இருக்காங்க. ஏன் ஆரம்பம் எதுன்னு கேட்கிறாரே, ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, சைவத்துக்கு ஆரம்பம் திருமந்திரம். மெய்கண்டார் வந்தது பின்னால 13ஆம் நூற்றாண்டு தான் மெய்கண்டார். திருமூலர் திருமந்திரம் என் கணக்குப்படி 3ஆம் நூற்றாண்டு சம்பந்த சாமிக்கு முன்னால. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி தெளிவா கொடுத்துட்டாரு. பதியினை சென்ற அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் இல்லாது. ஆரம்பம் திருமந்திரம். நமக்குன்னு தனி ஆகமங்கள் இருந்தன, அந்த ஆகமம் எல்லாம் இப்ப போச்சு. அந்த ஆகமத்தில தமிழில இருந்திருக்கு வார்த்தை, அந்த ஆகமங்கள் அழிந்து விட்டன. அதனாலே மெய்கண்டார் பின்னாலே வந்தவர் இந்த வார்த்தைகளை வச்சார். நம்ம இந்த வார்த்தைகளை இப்ப சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். பழைய ஆகமங்கள் போய்விட்டன. 28 ஆகமங்கள் சிவா, 28 ஆகமங்கள் இப்ப அதெல்லாம் காணும். சில இடங்கள்ல வடமொழி ஆகமங்கள் இருக்கு. சிவபெருமான் அம்பாளுக்கு ஆகமங்களை சொன்னதாக நம்முடைய திருவாசகம் பேசுகிறது. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். அது என்ன அன்னிப்பான்? அண்ணாமலைன்னா என்ன? தூரத்தில் இருக்கிறது. அன்னித்தல்னா பக்கத்தில் வர்றது. வேத ஆகமங்களின் மூலம் நமக்கு பக்கத்தில் வந்திருக்கானா சிவபெருமான். இப்போ அந்த ஆகமங்கள்லாம் என்னாச்சு? காணாம போயிடுச்சு. அதனாலே தமிழ் சொற்கள் நமக்கு தெரியலை, எல்லாம் மறந்து மறைஞ்சு வடமொழி சொற்கள் புகுந்து விட்டன. நம்ம இதை தமிழ் ஆக்க வேண்டியிருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு அம்மா, சிவலிங்கம்னா என்ன? ஏன் சிவலிங்கத்தை வச்சு கும்பிடுறீங்க? ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. என் கருத்தை நான் சொல்றேன். உலகம் என்பது உருண்டை வடிவம். உருண்டைன்னா கரெக்டான உருண்டை இல்லை, கொஞ்சம் அப்படி நீளமான உருண்டை. இன்னும் புரியுறாப்பு சொல்லவா? குலோப்ஜான் சில இடத்துல போட்டிருப்பான் பாத்தீங்களா, உருண்ட குலோப்ஜான் இல்லை, அப்படி நீளமா நீள்வட்டம் தெரியுதில்லம்மா, குலோப்ஜாமுன் மாதிரி உலகம். அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம். பிறக்கம்னா என்ன அர்த்தம்? விரிஞ்சுக்கிட்டே போகுது உலகம். என்ன விரிஞ்சுக்கிட்டே போகுது? நமக்கு தெரியல, புதுசு புதுசா நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த குலோப்ஜாம் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட உலகம் அது மாதிரி இருக்குமா? நம்மால் பார்த்தா அதையே சிவலிங்கமா கொண்டாந்து வைடான். அதானே சிவலிங்கம். இன்னொன்னு சொல்றேன், சிவலிங்கத்துக்கு வடிவம் உண்டா இல்லையா? உண்டு. ஏதோ ஒரு ஷேப் இருக்கு. ஆனா பெண்ணா தெரியலையே. அப்ப அருவும் அதுதான், உருவும் அதுதான். உருன்னா பார்க்க முடியும், அருன்னா பார்க்க முடியாது. சிவலிங்கத்தை பார்க்கலாம், ஆனா ஆனா பண்ணான்னு தெரியல. அதனால அரு உரு, அரு உருவாம் சிவலிங்கம். காணுகின்ற கண்ணுக்கும் காணாத கருத்துக்கும் அரு உருவாம் சிவலிங்கம். நீங்க சிதம்பரத்துக்கு போனா நடராஜாவை பார்க்கலாம், அது உரு. சிதம்பர ரகசியத்தை பார்க்கலாம், பார்க்கலாம் இல்லை உணரலாம், அது அரு. ஒரு சிவலிங்கம் இருக்கு கீழே, அந்த சிவலிங்கம் அருகுரு. சிவலிங்கம் என்பது அருகுரு. வடநாட்டிலே பல பேர் குறி வழிபாடு சிவலிங்கம் என்று பேசுகிறார்கள். நமக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. சிவலிங்கம் என்பது உலகம், எல்லா உலகமும். ஆனால் நீங்கள் உலகத்தை கொண்டாந்து இவன் சிவலிங்க வடிவத்தில் வைத்து வணங்க தொடங்கினான். இன்னொன்று கூட சொல்றேன், சங்க காலத்தில எல்லாம் இதெல்லாம் ரொம்ப குறைச்சது. முருகன் தான் வழிபாடு. சங்க இலக்கியத்திலே முருகனுக்கு தான் முதலிடம். திருமுருகாற்றுப்படை பரிபாடல் எல்லாம் முருகன் தான். சிவபெருமானுக்கு ரொம்ப சில இடங்கள் தான் உண்டு. பின்னாலே நம்முடைய நால்வர் பெருமக்கள் வந்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் புகழ் கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சு. அந்த புண்ணியம் பூரா இந்த 4 பேருக்கு தான். இல்லைன்னா சிவ வழிபாடு இவ்வளவு அதிகமாக வந்திருக்காது. இன்னொரு கேள்வி கேட்டாங்க, சைவம்னா என்ன? நேத்தி யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க. மாமிசம் சாப்பிடாம இருக்கிறமே அதுக்கு சைவம்னு சொல்றமா இல்லையா? மட்டன் சாப்பிடலாமா கூடாதா? என் கட்சி கூடாது. நான் சாப்பிட்டு விட்டவன் சொல்றேன். என்னுடைய 13வது வயசு வரைக்கும் சாப்பிட்டேன். எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் சாப்பிட்டேன். சத்தியம். மீன் நிறைய சாப்பிடுவேன், குருவி சாப்பிட்டேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, சாப்பிட்ட உடனே குபீர்னு காலையில் வாந்தி எடுத்துருச்சு. என்னமோ மனசுல தோணி போச்சு, இது வேண்டாமோ. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா, என் தம்பி எல்லாரும் சாப்பிடுவாங்க, இது வேண்டாமோன்னு என்னமோ தோணி போச்சு, விட்டேன். அன்னைக்கு காப்பி டீ மாமிசம் எல்லாத்தையும் விட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காப்பி டீ கிடையாது, மாமிசம் கிடையாது, உடம்பு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு படிப்பும் ஞாபக சக்தியும் அதிகமா வந்தது. இது ஒரு லிவிங் எக்ஸாம்பிள்.
ரெண்டாவது சொல்றேன். ஒருத்தர் கேட்கிறார், ஏன் சார் காய்கறி சாப்பிட்றீங்களே, காய்கறியிலையும் உயிர் இருக்குல்ல? இருக்கு, ஒத்துக்கிறேன், தப்பு தான். காய்கறி எடுத்துட்டோம்னா திரும்ப அடுத்த காய் முளைச்சிடும். அறிதல்னு சொன்னாரே, இது அறுத்தல், அது அறிதல். சிறு தொண்டர் பிள்ளைய என்ன பண்ணாரு? அறுத்தார் இல்லை, அறிந்தார். என்ன பய திரும்ப வந்துட்டான். வாழால் மகவு அறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் கிழமை துறக்க வல்லே நல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. பட்டணத்து சாமி திருக்காலத்தில போய் பாடுறார். அறிதல் வேற. ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒண்ணு, மற்ற உயிர்களை கொள்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. என் பிள்ளையை கொண்டு நான் சாப்பிடக்கூடாது. அந்த உயிர்கள் துடிக்கிற துடிப்பு இருக்கு பாருங்க, அது நம்ம பாதிக்கும், நிச்சயம் பாதிக்கும். நான் உங்களுக்கு துன்பம் தருவேனே ஆனால் உங்க மன துன்பம் என்னை பாதிக்கும். யாருக்கும் தீங்கு பண்ணிட்டா அந்த தீங்குக்கான பலனை நம்ம அனுபவிச்சு தீரணும், நினைப்பில் வச்சு. ஆனால் தப்பிக்க முடியாது. இந்த ஆள் தப்பிச்சுட்டாருன்னா அவர் தப்பிக்கல, நல்லா மாட்டிக்க போறாரு. எப்போ கடவுள் காலம் கடத்துறாரோ அப்ப அவன் கடுமையா மாட்டிக்க போறான்னு அர்த்தம். இப்பவே தீர்ந்து போனா பரவாயில்ல. எந்த உயிரை துன்புறுத்தினாலும் அதனுடைய துன்பம் நம்மை வந்து சேரும். அதனாலே அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இதுக்கு சைவம்னே பேர் வச்சான். ஏன் பேர் வச்சான் தெரியுமில்ல? சாத்வீகமான உணவு உட்கொண்டால் சாத்வீகமா இருக்கலாம். சாப்பாட்டை பொறுத்துத்தானே வாழ்க்கை. நீங்க மாமிசம் ரொம்ப சாப்பிட்டு பாருங்க, உணர்ச்சி ரொம்ப வரும். எந்த உணர்ச்சியும் தப்புத்தானே, அதிகமா போனா தப்புத்தானே, வந்துடும் வெட்டு குத்துன்றுவான். சாத்திகமா இருக்கிறவனே வெட்டு குத்துக்கிறானேன்னா அப்ப சாப்பிட்டா என்ன ரொம்ப அதிகமா போயிடுவார்னு அர்த்தம். அதனாலே அவர்களுடைய கேள்விக்கு பதில், வேற வழி இல்லை, காய்கறி சாப்பிடலாம். காய்கறி திரும்ப முளைக்கும், ஆடு மாடு திரும்ப முளைக்காது. கூடிய வரைக்கும் நான் ஒன்று சொல்றேன், மலேசியாவில் ரொம்ப பேர் சாப்பிட்றவங்க தான் எனக்கு தெரியும். இங்க உள்ள ஹோட்டலை பார்த்தாலே தெரியுது பெரும் பகுதி. தப்பு இல்லை, குறைச்சிக்கிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வாங்க. இங்க ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்றவங்களுக்கு சொல்றேன், குறைச்சிக்கிடுங்க. வாரத்துல மூணு நாள் சாப்பிட்றது, அப்புறம் ரெண்டு நாள் சாப்பிட்றது, அப்புறம் ஒரு நாள் சாப்பிட்றது, அப்புறம் சனியனை விட்டு விடுறது. ஆமாங்க, அதான் வார்த்தை. அதுக்கு உங்களுக்கு பின்னால தெரியும், அதெல்லாம் பல நோய்கள் வரும். இது சைவம். பிராணாயாமம், டாக்டர் அம்மா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. பிராணாயாமம், பிராணாயாமம்னா என்ன? என்னுடைய முகம் எல்லாருக்கும் தெரியுதா? ஒரு நிமிஷம், இப்ப தெரியுதா? ஒரு நிமிஷம், இல்ல இல்ல மைக் இருக்கட்டும், கேக்கு கேக்கு கேக்கு. இது வலது மூக்கு, இது இடது மூக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. நான் இப்ப என்ன பண்றேன், இந்த மூக்கை மூடிக்கிறேன், வலது மூக்கை மூடிக்கிறேன், இடது மூக்கால மூச்சை இழுக்கிறேன். எவ்வளவு நேரம் இழுக்கிறேன்? என்னால முடிஞ்ச அளவுக்கு இழுக்கிறேன். இழுத்துட்டு மூடிக்கிறேன், ரெட்டு மூக்கையும் மூடிக்கிறேன். அப்புறம் அந்த மூக்கை மூடிக்கிட்டு இந்த மூக்கு வழியா மெதுவா விடுறேன். புரியுதா? இடது மூக்கு வழியா இழுத்து உள்ளே வச்சிருந்து வலது மூக்கு வழியா மெதுவா விடுறேன். இப்போ இடது மூக்கு வழியா இழுத்து உள்ள வச்சிருந்து வலது மூக்கு வழியா விடுறேன். இந்த இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேரு, உள்ள வச்சுக்கிறதுக்கு கும்பகம்னு பேரு, வெளியில் விடுறதுக்கு ரேசகம்னு பேர். வார்த்தைகளை வச்சு கவலைப்படாதீங்க. இது எவ்வளவு நேரத்துக்கு சார் இழுக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு சார் வச்சிருக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு விடணும்? நான் திருமூல திருமந்திரம் 25 வருஷமா பாடம் நடத்துறேன் மதுரையில். 2500 பாட்டுக்கு மேல போயிட்டேன். இப்போ உரை எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் என்னுடைய நூல், உயிர் நூல் ரெண்டு, ஒன்னு திருவாசகம், இன்னொன்னு திருமந்திரம். திருமந்திரத்தில் அவர் சொல்றாரு, இதுக்கு பேரு மாத்தரைன்னு பேரு, சுண்டு. 16 மாத்தரை உள்ள இழுன்னாரு, 16 மாத்தரை உள்ள இழு, 64 மாத்தரை கும்பகம் பண்ணு, உள்ள வச்சிருக்கணும் 64 மாத்தரை, வெளியில விடுறது 32 மாத்தரை வெளியில விடு. 16 64 32 ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால். வாமம்னா என்ன அர்த்தம்? இடது பக்கம்.
32 ரேசகம் பூரித்தல் 64 88 பூரித்தல் 64. நான் இதை படிச்சு விட்டேன். எனக்கு எர்ணாகுளத்தில் 8 நாள் பேச்சு, திருமந்திரம் தான் 8 நாள் தலைப்பு, 8 நாள் பேச்சு. இதை பற்றி ஒரு நாள் பேசினேன், செஞ்சு பார்க்கலாமா, பேசிட்டே போகிறோமே அப்படின்னு என்னுடைய ரூமில் உட்கார்ந்தேன். மூச்சை இழுத்தேன், இடது மூக்கு வழியாக 16 சுண்டு இழுத்துட்டேன், 2 மூக்கையும் பிடிச்சேன், 64 வச்சிருக்கணும், 10, 12, 15 கண்ணு வெளியில் வருது. சே, இனிமே மூக்க பிடிச்சோம்னா நாளைக்கு சொற்பொழிவு பண்ண முடியாது, தூக்க வேண்டியதான், விட்டுட்டேன். உங்க அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு, 64 மூச்சு யாரு வச்சிருக்கிறது, விட்டுட்டேன். என்ன நாளும் போயிட்டு போகுது, திருமூலர் எப்படியும் போகட்டும், நம்ம நாளைக்கு பேசணும் இல்ல, ஒத்துக்கிட்டு வந்திருக்கோம்ல, 8 நாள் பேசுறேன்னு விட்டுட்டேன். மதுரைக்கு வந்தேன். பாலசுப்ரமணியம்னு ஒரு பெரிய யோகி, பெரிய யோகி. இந்த இடத்துல பூர்வ மத்திய ஸ்தானத்தில் பல காட்சிகளை பார்த்து எனக்கு சொன்ன புண்ணியவான் முதலியார். இங்கே பார்ப்பதெல்லாம் நேரம் இல்லை. பூர்வ மத்திய ஸ்தானத்தில் கண்ணை போடுனா அவருக்கு பலவிதமான காட்சிகள் தெரியும். சிவபெருமான் தெரிவார், பகவத்கீதை தெரியும், அம்பாள் பராசக்தி தெரிஞ்சிட்டா உடம்பு விழுந்துடும் என்று சொன்னார். பல காட்சிகள் தெரிஞ்சிருச்சு, போர்க்களம் தெரிஞ்சுது, கீதை தெரிஞ்சுது, சிவபெருமானே தெரிஞ்சார், அம்பாள்னு தெரியல தெரியல தெரியலன்னார். ஒரு நாள் போனே முடிஞ்சு போச்சவர், அம்பாள் காட்சி கொடுத்துட்டா. அம்பாள் காட்சி கொடுத்தா கையோட கூட்டிட்டு போயிடுவார். திருவருள் சக்தி உருகட்டு. அவற்றை போய் சொன்னேன், சாமி இப்படி பண்ணி பார்த்தேன், 64 முடியல, 10, 15 கண்ணுமொழி வெளியில வந்துருச்சு, நல்ல வேலை நிறுத்தினேன்னார். ஏன் முட்டாளே, முத நாளேயே அப்படி பண்ணி பார்க்கறது, ரேஷியோ அப்படி பண்ணியா, ரேஷியோ என்ன, 1:4:2 அப்படித்தானே, 1:4:2, 1 சுண்டு இழு, 4 சுண்டு வச்சுக்க, 2 சுண்டு விடு, இப்படி ஒரு 10 நாளைக்கு பண்ணு, அப்புறம் அதை கொஞ்சம் பெருக்கி 2, 8, 4 கூட்டிக்கிட்டே போ. 12 வருஷத்துக்கு அப்புறம் 16, 64, 32 சித்திக்கும், அதுக்குள்ள பிடிச்சின்னா முடிஞ்சு போயிருந்தார். புரியுதா பிராணாயாமம், நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன், இதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு ஒன்று சொல்றேன், வலது மூக்கை முடிக்குங்க, இடது மூக்கு வழியா இழுங்க, மெதுவா இழுங்க, முடிஞ்ச அளவு இழுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, 2 மூக்கையும் பிடிச்சுக்கிடுங்க, நல்லா உள்ளே இருக்கட்டும், அப்ப நல்லா இருக்கு உடம்பெல்லாம், மயிர்காலெல்லாம் அந்த ஆக்சிஜன் போய் நிற்கும். அப்புறம் இந்த மூக்கு, இடது மூக்கை மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா விடுங்க, அதான் கஷ்டம், விட்டு தோணும், விட்டுறப்படாது, மெதுவா விடுங்க. அப்புறம் மாத்துங்க, இந்த இடது மூக்கு வழியா இழுத்தா இப்போ வலது மூக்கு வழியா இழுத்து உள்ள வச்சிருந்து இடது மூக்கு வழியா மெதுவா விடுங்க, 16 முறை இப்படி செஞ்ச கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும், ஒருமுனைப்பாட்டு உணர்வு உண்டாகும். இன்னொன்னு கூட சொல்றேன், இப்படி பண்ற பொழுது இந்த பார்வையை பூர்வ மத்திய ஸ்தானத்தில் வச்சுங்க. பூர்வ மத்திய ஸ்தானம்னா எது, 2 புருவத்துக்கு நடுவில் குங்கும பொட்டு நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த இடம் சந்தனம் குங்குமம் அற்புதமான இடம், பல நாடிகள் இங்கே கூடுது, இதுக்கு ஆக்ஞாஸ்தானம்னு பேரு, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞைன்னு பேரு. இந்த இடம் இங்கே பார்வையை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வேலை பார்த்துட்டு வர்றீங்களா, படக் படக் படக்குன்னு நெஞ்சு அடிச்சுக்குதா, அங்கே பார்த்து கொஞ்ச நேரம் பார்வையை அங்கே வச்சு நிம்மதியாக இருங்க, பிளட் ப்ரெஷர் ஒழுங்காகும், ரத்த ஓட்டம் சீராகும். நான் செஞ்சு பார்த்துருக்கேன், படக் படக்குன்னு அடிச்சுக்கும், பதட்டமாக இருக்கும், பார்வையை இங்கே வச்சு கொஞ்சம் உட்கார்ந்தோம்னா சுகமாக இருக்கும். இதெல்லாம் யார் சொல்லித்தர்றா, திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லித்தரார். பிராணாயாமம் இந்த மாதிரி பண்ணினா போதும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் ஒன்று, பிராணாயாமம் பண்ணுனா உடம்பு முழுக்க சுத்தமான ஆக்சிஜன் போய் சேரும், நுரையீரல் நிறைய ஆக்சிஜன் சேரும், அப்போ உடம்பு நல்லா இருக்கும், உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன், கூடுமான வரைக்கும் தூங்குற பொழுது இடது பக்கத்தை கீழே வச்சு வலது பக்கத்தை மேலே வச்சு தூங்குங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கெல்லாம், இப்படி படுக்கணும், இடது பக்கம் கீழே இருக்கணும், வலது மூக்கு மேலே இருக்கணும், அப்போ என்ன ஆகும், வலது மூக்கிலே மூச்சு ஓடும், வலது மூக்கில் மூச்சு ஓடுனா சூரியகலைன்னு பேர், இடது மூக்கில் மூச்சு ஓடுனா சந்திரகலைன்னு பேர். சூரியகலையில் மூச்சு ஓடுற பொழுது எந்த வியாதி கிருமியும் நம்மளை ஒன்றும் பண்ணாது, எரிஞ்சு போயிடும்.
சந்திரகலையில மூச்சு ஓடுற பொழுது வியாதி கிருமி நம்மள்கிட்ட வந்து விருந்து சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கும். அதனால என்ன செய்யணும், இடது பக்கம் கீழே வச்சு வலது பக்கம் மேல வச்சு தூங்க. நான் சொல்லல, ராமலிங்க சாமி வள்ளர் பெருமான் சொல்றார். இன்னொன்னு சொல்றேன், ஒரு சின்ன குறிப்பு, திருமூலர் திருமந்திரத்தில் பேசுறார், குழந்தை உற்பத்தி ஆகிற பொழுது கணவனுக்கு வலது மூக்குல மூச்சு ஓடுனா பிறக்கிறது ஆண் குழந்தை. குழந்தை உற்பத்தி ஆகிற பொழுது கணவனுக்கு இடது மூக்குல மூச்சு ஓடுனா பிறக்கிறது பெண் குழந்தை. இந்த மூச்சு மடமாறும் பாருங்க, இங்க இருந்து அங்க, அப்ப குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னா அலி. அப்படி அந்த நேரத்தில் அபான வாயு எதிர்க்குமானால் இரட்டப்பிள்ள. குளவியும் ஆணாம் வளத்ததுவாகில், குளவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில், குளவி அலியாம் கொண்டகால் முக்கிலே, குளவி இரட்டையாம் அபானன் எதிர்க்கிலே. திருமூலர் சொல்றார், தாய் வயிற்றிலே மலம் சேர்ந்திருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் முட்டா பயலா பிறப்பான். யாரு காரணம், அவங்க அம்மா காரணம். ஆமாங்க, பாட்டு இருக்கு, குளவி மாதா உதரம் மலமிகின் மந்தனாம். மாதான்னா யாரு, அம்மா. உதரம்னா வயிறு. மலம் தாய் வயிற்றில போகாம சேர்ந்திருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் மக்கு பயலா பிறப்பான். மூணு தலைமுறையா முட்டா பயலுங்கிற பிள்ளை. மாதா உதரம் மலமிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம். நீர் கட்டி இருக்கிற பொழுது, சிறுநீர் கழிக்காம கட்டாயமா இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால், அம்மா வயிற்றில் உற்பத்தி ஆகுமானால், அப்போ மாதா உதரம் மலமிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம். ஊமையா பிறப்பான். மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, ரெண்டும் கட்டி இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தியான கண்ணில்லாத பிள்ளையா பிறப்பான். மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே, அவங்க அப்பா மூச்ச நல்லா இழுத்து விட்டாருன்னு வச்சுங்க, அப்ப உற்பத்தி ஆகிற பிள்ளை 100 வருஷத்துக்கு இருப்பான். அவங்க அப்பா மூச்ச படக் படக்குன்னு விட்டாருன்னு வச்சுங்க, 40 வயசுல செத்து போயிருவான் பையன். பாட்டு இருக்கு, இதெல்லாம் திருமந்திரம். எதை வச்சு, மூச்சு ஜோசியம், வலது மூக்கு இடது மூக்கு, பிராணாயாமம், அதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. கைலாச யாத்திரை பண்ற பொழுது நல்லா பிராணாயாமம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கவலையும் கிடையாது, சந்தோஷமா போகலாம். அப்புறம் இன்னொரு கேள்வி, திருநாமம் மஞ்சழுத்தும் செப்பாராகில், அப்பர் சாமி வாக்கு, தீவண்ணர் தரம் ஒரு கால் பேசாராகில், ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில். சில பேர் இருக்கிறான், அஞ்செழுத்து சொல்ல மாட்டான், கடவுளை பத்தி பேச மாட்டான், கோயில் பக்கமே எட்டி பார்க்க மாட்டான், சாப்பிடுறதுக்கு முன்னாலே மலரை எடுத்து வழிபாடு பண்ணாமத்தான் சாப்பிடுறான். இவன்லாம் எதுக்கு இருக்கான், திருநீரும் பூச மாட்டான், எதுக்கு இருக்கான், உலகத்தில் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் வேலை கொடுக்கிறதுக்காக இருக்கிறான். அப்பர் சுவாமி வாக்கு, திருநாம மஞ்சடித்தும் செப்பாராயில், தீவண்ணர் தரமொருகால் பேசாராயில், ஒரு காலும் திருக்கோயில் சூழாராயில், உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராயில். சாப்பிட்றதுக்கு முன்னாலே கடவுளுக்கு ஒரு மலரை எடுத்து வழிபாடு பண்ணிட்டு சாப்பிடும், இன்னும் சொல்ல போனால் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடும். சாப்பாடும் நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும், பசியும் இருக்கும், சோறும் கிடைக்கும். ரொம்ப பேருக்கு சோறு கிடைக்குது, பசிக்கலை மாத்திரை போடுறாங்க. சில பேருக்கு பசிக்குது, சோறு கிடைக்கல, ரெண்டும் கிடைக்கணும்னா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு பூ எடுத்து போட்டுட்டு சாப்பிடும். உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராயில், அருநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராயில், அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில். ஏன் சார் இவன்லாம் பிறந்தான், பெருநோய்கள் மிக நலிய, பெயத்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அடுத்த கேள்வி, சைவத்தில் அம்பாளை எப்படி வழிபடலாம், சிவபெருமானை மட்டும் வழிபட்டால் போதுமா? சிவபெருமானை வழிபட்டாலே அம்பாளையும் வழிபட்டதாக அர்த்தம். முடிஞ்சு வச்சு, சிவபெருமான் யாரு, சிவன்னா என்ன அர்த்தம், சீங்கிறது சிவம், பாங்கிறது பராசக்தி, பிரிக்க முடியாது. அதானே அந்த அம்மா பாதிய பார்த்து உட்கார்ந்துட்டா, இடது பக்கத்துல உட்கார்ந்துட்டாளா இல்லையா? சிவபெருமானை கும்பிட்டாலே அம்பாளையும் கும்பிட்டதா அர்த்தம். சிவபெருமானை மட்டும் வழிபடலாமா, உங்களால முடியாது. ஒரு ஆள் இப்படித்தான் செஞ்சாரு, அவருக்கு பேர் தெரியுமா, பிருங்கி முனிவர்னு பேரு. சிவபெருமானை மட்டும் கும்பிடுவாரு, அம்பாள் இருந்த குறுக்கள் போய் கும்பிடு சுத்துவாரு. அம்பாள் பார்த்தா சிவபெருமானை ஒட்டி உட்கார்ந்துட்டா,
இந்த இடுப்புக்கு நடுவில் இடவழி இருக்கும்ல அது வழியாக சுற்றிட்டா இருந்தாள். வண்டு உருவம் எடுத்து அம்பாள் பார்த்தாண்டி அநியாயமா இருக்கு. இந்த ஆளுக்கு சக்தி போகட்டும்னா, சக்தி கொடுக்கிறது அம்பாள், தாளம் கொடுப்பாரு சிவபெருமான், ஓசை கொடுக்கிறது அம்பாள். திருஞான சம்பந்தருக்கு நினப்பில் வச்சுங்க, அவ இல்லைன்னா இவர் சிவனேன்னு சும்மா உட்கார வேண்டியதான், அவர் அமைதியா இருப்பார். அம்பாள் தான் நமக்கு கருணை காட்ட வேண்டும் என்று சிவபெருமானை நம்பால் அழைத்து கொண்டு வரக்கூடியவள். பார்த்தா உனக்கு சக்தி போகட்டும் எலும்பாகினாரு, அப்பவும் சிவனையே சுத்தி வந்தாரு. என்னையும் அநியாயமா இருக்கேன், திருக்கேதாரத்தில் போய் வழிபாடு பண்ண நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் சிவபெருமான். திருக்கேதாரத்துக்கு போன அம்பாள் வழிபாடு பண்ணனா சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு, இந்தா என் உடம்போட சேர்ந்துக்கோ, பாதி உனக்கு பாதி எனக்கு, 50-50, வலது பக்கம் எனக்கு இடது பக்கம் உனக்கு. ஊர்ல உள்ளவன் என்ன சொல்லுவான், சிவபெருமானுக்கு இடப்பக்கம் சக்தியும்பான். சில பேர் சொல்லுவான் அதெல்லாம் கிடையாது, சக்திக்கு வலப்பக்கம் சிவபெருமானு. பாதிபாய் தானே, எப்படி பண்ணாலும் சொல்லலாம்ல. பாதி திருவுரு பச்சென்றவர்க்கு கந்தர் அலங்காரம், தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன்பாலகனே கந்தர் அலங்காரம். அப்போ நீங்க சிவபெருமானை மட்டும் கும்பிட முடியாது, சிவனை கும்பிட்டா என்ன அர்த்தம், சக்தியை கும்பிட்டதா அர்த்தம். அடுத்த கேள்வி, ஏன் எனக்கு மற்ற தெய்வங்களை வழிபடவோ அல்லது வணங்கவோ முடியவில்லை, சிவபெருமானை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது, இது சரியா தவறா? ரொம்ப சரி. ஜனாதிபதியை பிடிச்சுக்கிட்டவரு வேற யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவபெருமானை கும்பிட்டா அதுக்குள்ள எல்லா தெய்வங்களும் அடக்கம். நான் இப்படி கூட சொல்றேனே, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த சிவபெருமான் தான் வந்து அந்த ஆற்றலை வாங்கிக்கிறார். கும்பிட யாதொரு தெய்வம் கண்டீர், இங்க யாரு வருவா, மாதொரு பாகனாருதான் வருகிறவன். நீ ஐயப்பனை கும்பிடியா, பெருமாளை கும்பிடு, சீதா தேவியை கும்பிடு, ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாதமூர்த்தியை கும்பிடு, யாரை வேணாலும் கும்பிடு, எங்க சிவபெருமான் தான் வந்து வாங்கிக்குவார். அதனாலே சிவபெருமானை கும்பிட்டா எல்லாரையும் கும்பிட்டதாக அர்த்தம், தாராளமா செய்யலாம், தப்பில்லை. அப்புறம் ஒருத்தர் கேட்டிருக்காரு, திருவாசகத்தை ஓலைச்சுவடியிலிருந்து காகிதத்தில் முதலில் பதிவு செய்தவர் யார்? சரியான கேள்வி, சும்மா பரீட்சையில் கேட்குற மாதிரி இருக்கு. நான் நினச்சிக்கிட்டேன் கடவுள் நமக்கு இன்னைக்கு ஒரு பரீட்சை வச்சிருக்கார். மலேசியாவில் நல்ல அன்பர்கள் இந்த காலத்தொட்டு கும்பிடுறேன், சந்தோஷமாக இருக்கு எனக்கு. யார் முதல்ல பதிவு பண்ணா? நான் சொல்ல நினைக்கல இன்னைக்கு, இதை கடவுள் போட்டான் சொல்கிறான். 1835 கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர், 1835 திருவாசகத்தை கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் என்பவர் முதலில் ஏட்டிலிருந்து எடுத்து புஸ்தகமாக ஆக்கினார். புத்தகமாக எழுதி வச்சிருக்கார், பப்ளிஷ் பண்ண முடியலை. ஏன்னா அந்த காலத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயர் நூல் தான் பதிப்பிக்கப்படும், அச்சேரும், நம்ம தமிழ் நூல் கிடையாது. ஒரு வைசிராய் வந்தவன் என்ன பண்ணா, தமிழ் நூலும் பதிப்பிக்கலாம்னு ஒரு சட்டம் கொண்டாந்தான்ல, சிவக்கொழுந்து தேசிகர் வேகமாக அச்சு போட்டுட்டார். 1835 சிவக்கொழுந்து தேசிகர், கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் திருவாசகத்தை முதல் முதலில் எழுதி அச்சுக்கு கொண்டு வந்தார். அது வரைக்கும் ஏட்டில் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய பேர் கொண்டாந்துட்டாங்க, நிறைய செய்திகள். இப்போ நம்ம மாணிக்க வாசகர்கிட்ட வேகமாக போகிறோம். அருமையான உரை, ஞாபகம் வச்சுங்க, இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப கொடுத்து வைத்த பெருமக்கள். 9:00 நிறுத்திடுவேன், நான் 11 வண்டிக்கு ஊருக்கு போகணும், சிங்கப்பூர் போகணும், நாளைக்கு சிங்கப்பூர்ல பேச்சிருக்கு. இப்போ மாணிக்க வாசகர்கிட்ட போறோம். 1902-1903 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம், மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிறார். அப்ப அவருக்கு மகாத்மாங்கிற பட்டம் கிடையாது, மிஸ்டர் எம் கே காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் வக்கீல் தொழில் பண்றார் மகாத்மா காந்தி. ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது எதிர்த்தாப்புல ஒரு ஆள் வர்றான், முகமெல்லாம் ரத்தம், தலையில ரத்தம், காயம், ஒரு துண்டை இப்படி கக்கத்துல வச்சுக்கிட்டு வரான் கைக்குள்ள. இப்படி பாக்குறான், யாரப்பா நீ? பாலசுந்தரம். என்ன பண்ற? நான் தமிழ் கூலி. தமிழ் கூலினா என்ன? தமிழ்நாட்டில இருந்து வந்து வெள்ளக்காரன்ட்ட கூலி வேலை பார்க்கிறவன் தென்னாப்பிரிக்காவில் ஜோகானஸ்பர்க்ல. ஏன் துண்ட கக்கத்தில் வச்சிருக்க, தோல்ல போடு. நான் கூலிக்காரன், துண்ட தோல்ல போட எனக்கு உத்தரவு கிடையாது. தோல்ல துண்டு போட்டா என்ன ஆகும்?
காந்தி கேட்கிறார், தோல்ல துண்டு போட்டா அடுத்தாப்புல துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. அவன் சொல்றான், காந்தி பார்க்கிறார், இப்போ தோல்ல துண்ட போடு, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். துண்ட தோல்ல போட்டான். உனக்கு என்ன வேணும்? வெள்ளக்கார பதலாடிட்டு 20 மணி நேரம் வேலை பார்க்கிறேன், 4 மணி நேரம் தூங்குறேன், என்னை அடிக்கிறான், கொள்றான், கஷ்டமா இருக்கு, நாங்கள்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நாங்க கல்யாணம் பண்ணா கூட செல்லாது, ரொம்ப சிரமப்படுறோம், எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். அப்படியா செய்யறேன். மகாத்மா காந்தி பொறுப்படுத்திட்டார், ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். 1912 10 வருஷம் பெரும்பாடுபட்டாருங்க, அடியெல்லாம் வாங்கினார், 2 பல்லு போச்சு அவருக்கு நேட்டால்ல. 1914 ஜெயில போட்டாங்க அவர். ஜெயில காந்தியோட 2 பேர் இருந்தாங்க, காந்தி பாலசுந்தரம், 3வது ஆள் யார் தெரியுமா? ஒரு 14 வயசு பொண்ணு. அம்மா, 14 வயசு பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? மலர்ந்து மலராத பிள்ளைங்க. 14 வயசுல என்னமா தெரியும் அதுக்கு? பச்சை பாப்பா. அதை கொண்டே ஜெயில போட்டாச்சு. என்ன, காந்திக்கு பின்னாலே போனதுனால, காந்தியோட துணைக்கு போனதுக்காக 3 பேரையும் ஜெயில போட்டாங்க. ஜெயிலாம் கடுமையான அடி அந்த காலத்துல. இப்ப இந்தியாவில் ஜெயில் ரொம்ப வசதியா இருக்கு, வீட்டை விட ஜெயில் சௌகரியமா இருக்கு, ரொம்ப பேர் போய் இருந்துட்டு வர்றாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க, நல்லா நிம்மதியா இருக்கு. என்ன வித்தியாசம்? வீட்டுல கொக்கிய உள்ள போட்டுக்கிட்டு உட்காரலாம், ஜெயில கொக்கிய வெளியில போட்டிருக்காங்க. இப்படித்தானே வித்தியாசம்? தாழ்பாள் எங்க இருக்கு, அதான வித்தியாசம். அந்த காலம் அப்படி இல்லை, எல்லோரும் தேசபக்தர். இந்த நாளில் எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார், சொல்லாலும் எழுத்தாலும் விளக்க ஒன்னா, துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம். அடி வாங்கினா தாங்க முடியல, இந்த பொண்ணுக்கு உடம்பு சரிப்படவே. எவ்வளவு அடி வாங்க முடியும் ஒரு 14 வயசு பொண்ணு? சாக போற நிலையில வந்துட்டான், வெளியில விட்டாங்க. மகாத்மா காந்தியும் பாலசுந்தரமும் அந்த பொண்ணை ஒரு சேலையில வச்சு கட்டி வெளியே கொண்டாந்தாங்க, காந்தியுடைய ஆசிரமத்தில் கொண்டாந்து போட்டாச்சு. இந்த பொண்ணு இப்படி மலங்க மலங்க பார்க்குது. மகாத்மா காந்தி கேட்கிறார், தாயே நீ இறந்து போக போற. ஆமான்னு ரொம்ப தைரியமா, ரொம்ப கஷ்டப்படுறியா, இந்த மாதிரி 14 வயசுல இறந்து போக போறமேன்னு நீ வருத்தப்படுறியா? ஆமாம் பாபுஜி, நான் வருத்தப்படுகிறேன். இதனால வருத்தப்படுற? நீங்க சொன்னதுனால இல்லை, எனக்கு பகவான் 2 கையை கொடுத்திருக்கார், 2 காலை கொடுத்திருக்கார், 2 கண்ணை கொடுத்திருக்கார், 2 காதுகளை கொடுத்திருக்கார், உயிர் மட்டும் ஒண்ணுதானே கொடுத்திருக்கார், அதுக்காகத்தான் வருத்தப்படுறேன். ஏமா வருத்தப்படுற? இன்னொரு உயிரையும் கொடுத்திருந்தா உங்க போராட்டத்துக்கு இன்னொரு முறையும் உயிரை கொடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குமே, அது கிடைக்கலையே, எனக்கு ஒரு உயிர் தானே இருக்கு, அதுக்காக வருத்தப்படுறேன். தாயே இதுதான் தமிழ் பொண்ணு. மகாத்மா காந்தி கையெழுத்து கும்பிடுறார், தாயே இதுதான் தமிழ் பெண்ணுடைய தன்மை. இப்ப அந்த பொண்ணு அப்படி திரும்பி பார்க்குது. அண்ணா, பாலசுந்தரம் திரும்புறார், அந்த பாட்டை ஒரு முறை படிங்க, கேட்டுட்டு இறந்து போயிடுறேன். எவ்வளவு தெளிவு பாருங்க, இறந்து போறேன்னு நம்ம சொல்லுவோமா? இந்த நாங்களுக்கு போயிட்டு வரேங்கிற மாதிரி இறந்து போறேங்குது ஒரு 14 வயசு பொண்ணு, எவ்வளவு தைரியம். அண்ணா, அந்த பாட்டை ஒரு முறை படிங்க, கேட்டுட்டு இறந்து போயிடுறேன். பாட்டை படிச்சார் மகாத்மா காந்தி, கேட்டுக்கிட்டே இருக்கார். இந்த பொண்ணு பாட்டை படித்த உடனே இப்படி பார்த்தது, கையெடுத்து கும்பிட்டது, சாஞ்சிது, சிவபெருமான் திருவடியில் அந்த ஆன்மா அமைதி பெற்று விட்டது, முகம் சந்தோஷமா இருக்கு, எந்த மரண பயமும் கிடையாது. 14 வயசு பொண்ணு. காந்தி கேட்கிறார், பாலசுந்தரம் அது என்ன பாட்டு, ஏன் அந்த பாட்டை படிக்க சொன்னா? பாலசுந்தரம் சொல்றார், இறந்து போற பொழுது எந்த பாட்டை கேட்டுட்டு இறந்து போறோமோ அடுத்த பிறவியில அந்த சிந்தனையோட பிறக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ, தூங்குற பொழுது எந்த சிந்தனையோட தூங்குறோமோ, காலம்பரை எந்திரிக்கிற பொழுது அந்த சிந்தனை பளிச்சுன்னு வரும். நம்ம வீட்டு பையனை கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு வர்றேன், யானை பொம்மை கேட்டு யானையே யானையே யானைன்னு வாங்கி கொடுக்கல, வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன், ராத்திரி பூரா யானை யானைன்னு கத்திட்டு தூங்கிட்டேன். காலம்பரம் விடிஞ்சவொன்னு என்ன பண்ணுவேன்? யானைன்னு ஆரம்பிப்பேன். தூங்குற பொழுது எதை நினைச்சியோ, முழிக்கிற பொழுது அது நினப்புக்கு வரும். இது சின்ன தூக்கம், சாவுங்கிறது பெரிய தூக்கம், இது ரிஹர்சல், அது ஃபைனல்.
உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையில் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு திருவள்ளுவர். பெரிய தூக்கம் இது, சின்ன தூக்கம் அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த சின்ன தூக்கத்துல நினைக்கிறது மறுநாள் காலையில வரும், பெரிய தூக்கமான சாவுல நினைக்கிறது அடுத்த பிறவியில ஞாபகத்துக்கு வரும். இந்த பொண்ணு இந்த பாட்டை கேட்டுட்டு இறந்து போகுது, அப்ப அடுத்த பிறவியிலையும் இந்த பாட்டை கேட்கிற வாய்ப்பு இவளுக்கு கிடைக்கும், நினப்புல வந்துடும். பாலசுந்தரம், அந்த பாட்டை எனக்காக ஒரு முறை சொல்லு. யாரு கேட்கிறா? மகாத்மா காந்தி கேட்கிறார். இந்த பாலசுந்தரம் சொல்றார், முத்தி நெறி அறியாத மூர்கரொடு முயல் வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தனன கருளியவார் ஆர்கருவார் அச்சோவே. பாலசுந்தரம் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லு. முத்தி நெறி அறியாத மூர்கரொடு முயல் வேணி. முத்தினா என்ன? மோட்சம். மோட்சம்னா என்ன? விடுவது. எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா இருக்கிறது தானுங்க மோட்சம். அறம் பொருள் இன்பம் வீடு. அறம்னா என்ன? ஈதல் அறம். கையில் இருக்கிறத கொடு. படித்தவனா அறிவை அடுத்தவனுக்கு கொடு. சொல்லாம செத்து போயிடாதே. நான் படித்ததை அடுத்தவனுக்கு சொல்லாம செத்து போனா அடுத்த பிறவி பிரம்ம ராட்சஸா பிறப்பேன். ஏன் பணத்தை போட்டுட்டு தான் சாகுறோம், படிப்பை கொண்டுகிட்டே போயிடுவோம். என்னுடைய பணத்தை நான் போட்டுட்டு இறந்து போயிட்டேன்னா அடுத்தாப்பில் எவன் வேணாலும் செலவழிக்கலாம். என்னுடைய அறிவை நான் போட்டுட்டு இறந்து போக முடியாது, எடுத்துக்கிட்டு போயிடுவேன். அறிவாளி இறந்து போனா கவலைப்படணும், என்ன அறிவு அவன் கூட போயிடுச்சு. பணக்காரர் இறந்து போனா பரவாயில்ல, அவர் பணத்தை போட்டுட்டு தான் போறாரு. எதுக்கு மதிச்சமோ அது இங்கே தான் கிடக்கு, ஒன்றும் போயிடல. அடுத்த பிறவியில் சிந்தனை இருக்கணும். அடுத்த பிறவியில் எந்த சிந்தனை இருக்கணும்? நல்ல சிந்தனை இருக்கணும். முத்தி நெறின்னு சொல்ல வந்தேன். அறம்னா என்ன? ஈதல் அறம். நான் வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்றது, அன்னைக்கு கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கால்பந்து புல்லாங்குழல் ஞாபகம் இருக்கா? முத நாள் சொன்னதான் எனக்கு ஒரு ஞாபகம். சொல்லாட்டாலும் பரவாயில்ல, மறந்தாலும் சந்தோஷம். கால்பந்து புல்லாங்குழல் ரெண்டும் சந்தித்து கொண்டன. புல்லாங்குழல் கால்பந்தை பார்த்து, அண்ணாச்சி நல்லா இருக்கிறீங்களா? கால்பந்து சொன்னது, என்னக்கடா நல்லா இருக்கேன், 11 பேர் என்ன உதைக்கிறாங்க. புல்லாங்குழலாகிற உனக்குள்ள காத்துத்தான் இருக்கு, உன்னை மதிக்கிறார்கள், என்னை மிதிக்கிறார்கள். நினப்பு வருதா? அப்படின்னா ஏன் உன்னை மதிக்கிறாங்க? சொன்னது புல்லாங்குழல், அண்ணாச்சி எனக்கு 7 துவாரம் சரிகம பதனி, அது வழியா நான் காற்று எல்லாருக்கும் கொடுக்கிறேன், என்னை மதிக்கிறார்கள். நீ ஃபுட்பால் உள்ள வச்சு பூட்டி விட்டே உன்னை எல்லாரும் மிதிக்கிறார்கள். புரியுதா? ஈதல் அறம். பொருள்னா என்ன? தீவினை விட்டு ஈட்டல் பொருள். நல்ல வழியில சம்பாதிக்கிறது பொருள், தப்பான வழியில சம்பாதிச்சா போயிடும், எழுதி வச்சுங்க போயிடும். தீவினை விட்டு ஈட்டல் பொருள். இன்பம்னா என்ன? காதல் இருவர் கருத்து ஒருமித்து. கணவனும் மனைவியும் ஒரே சிந்தனையா மகிழ்ச்சியா இருக்கணும். காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். வீடுனா என்ன? பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. விடுவது வீடு, படுவது பாடு, கெடுவது கேடு, தொடுவது தோடு. ஞாபகம் வருதா? அன்னைக்கு சொன்னா திருஞான சம்பந்தர்ல, விடுவது வீடு, இதெல்லாம் விட்டுட்டு போறது போடு. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேணை, எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய மோட்ச நெறிக்கு போகாமல் மூர்கத்தனம் உள்ளவனோட நான் சேர்ந்து திரிகிறேன். பகவான் பக்கத்துல வந்தா பக்தி நெறி அறிவித்தான். என்னை கூட்டிக்கிட்டு வந்து கோயிலுக்குள்ள அனுப்பிச்சு, இதாண்டா பக்தி நெறி, கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்து கேடு, மனசுக்கு நிம்மதி. பதவியினால நிம்மதி இல்லை, பணத்தினால நிம்மதி இல்லை, படிப்புனால நிம்மதி இல்லை, பகவானால மட்டும்தான் நிம்மதி. போன்னு என்னை கொண்டாந்து உள்ள சேர்த்து விட்டான். பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் வினையெல்லாம் போகச் செய்தான். சித்த மலம் அறிவித்து மனசில உள்ள குற்றங்களை மாற்றினான். அறிவித்து சிவமாக்கி ஜீவனை குறைத்து சிவமாக்கினான். என்னை ஆட்கொண்டான் என் தலைவன் அத்தனென கருளியவாறு ஆர்கருவார் அச்சோவே. பாலசுந்தரம் இந்த பாட்டு நல்லா இருக்கு, இங்கிலீஷ்ல எழுதி கொடு. நீங்க இப்ப இங்கிலீஷ்ல எழுதி கொடுக்கறீங்கல்ல, தெரியுதா? இட் இஸ் நாட் டிரான்ஸ்லேஷன், இட் இஸ் டிரான்ஸ்லிட்டரேஷன். முத்தி MUTHI, நெறி NERI,
அறியாத ஏஆர்ஐ ஒய்ஏடிஹெச்ஏ புரியுதா? இப்படி எழுதி வாங்கினார் காந்தி. எழுதி வாங்கி என் பிரார்த்தனையிலே இது கடைசி பாட்டு இல்லை. பாலசுந்தரார், ஆமா இந்த பாட்டு எங்கே இருக்கு? திருவாசகத்தில் 51 தலைப்பு அச்சோப்பதிகம் முதல் பாட்டு. தெரியுமா உங்களுக்கு, மகாத்மா காந்தி திருவாசகத்தில் அச்சோப்பதிகத்தில் முதல் பாட்டு 51 தலைப்பு. திருவாசகம் மொத்தம் எத்தனை தலைப்பு? 51 தலைப்பு. ராமலிங்க சுவாமி வாழ்ந்த காலம் எத்தனை வருஷம்? 51 வருஷம். தமிழ் எழுத்துக்கள் பழைய காலத்தில் எத்தனை? 51. அகர முதல் என உரைசை 51 அச்சரமும் திருப்புகள். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தா அச்சரலிங்கம்னு போட்டு வச்சிருப்பான், 51 சிவலிங்கம். திருவாசகம் 51 தலைப்பு. காந்தி பார்த்தார், உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன் தாயே, நான் திருவாசகத்தை ஒரிஜினலா படிக்கணும், தமிழ் படிக்கிறேன். வேலையோட வேலையா தமிழ் படிச்சார், நேரம் கிடைக்கல. தட்டு தடுமாறி படிப்பார், கையெழுத்து போட பழகிக்கிட்டார். பள்ளத்தூர் அருணாசலம் செட்டியார்னு ஒருத்தர், அவர்கிட்ட போனார். 3-4 மாசம் வாரதாவில் வேலை பார்த்தார். வெளியில் வர்ற பொழுது காந்திகிட்ட ஒரு கையெழுத்து போடுங்கன்னு ஆட்டோகிராஃப் நீட்டினார். காந்தி இப்படி பார்த்துட்டு கையெழுத்தா 5 ரூபா கொடுங்க. எதுக்கு? ஹரிஜன் ஃபண்டுக்கு. ஹரிஜன நிதி 5 ரூபா கொடு. செட்டியார் கேட்டார், தமிழில் கையெழுத்து போடணுங்கிறார். அப்போ 7 ரூபா கொடு. இவரும் செட்டியார், அவரும் செட்டியார். அவர் பனியார் செட்டியார், இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார். விடா கண்டனும் கொடா கண்டனும், புரியுதா? அப்ப 7 ரூபா கொடு, நீங்க ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போடணும்னாரு. காந்தி அப்ப 9 ரூபா கொடுன்னு கேட்கல. 7 ரூபா வாங்கிக்கிட்டு பொன்மொழி எழுதி கையெழுத்து போட்டார். நீரில் குமிழி இளமை மோக்க காந்தி, கையெழுத்து போட்டது எங்கிட்ட இருக்கு. கல்கியில் வந்தது வெட்டி வச்சுக்கிட்டேன். நீரில் குமிழி இளமை, யார் சொன்ன வார்த்தை? குமரகுருபர சுவாமிகள் சொன்ன வார்த்தை, நீதிநெறி வழக்கத்தில் உள்ள வார்த்தை. இளமை என்பது தண்ணீரில் குமிழி மாதிரி ஓடி போயிடும். நான் கூட ஒரு காலத்தில் அழகாத்தான் இருந்தேன். என்ன ஐயா நம்ப மாட்டேங்கிறீங்களா? அவர் பாருங்க, செயலாளர் சிரிக்கிறாரு. ஏங்க ஒரு வயசு, வயசாகி போனால் அப்படித்தான் எல்லாரும். நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். தண்ணீரில் அலை போகிற மாதிரி உங்கள் பணம் போயிடும். நீரில் எழுத்தாகும் யாக்கை, தண்ணீர் எழுதின எழுத்து மாதிரி உடம்பு போயிடும். நமரங்கால் என்னை வலுத்தாதது எம்பிரான் மன்று. சிவபெருமானுடைய சிதம்பரத்தை கும்பிடாம வாழ்க்கையை வீணாக்கலாமா? இந்த பாட்டை பாடம் பண்ணியிருக்கார் காந்தி, புரியுதா? ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார் சாப்பிட உட்கார்ந்துருக்கார். 1937 சேலத்தில் வக்கீலாக இருக்கார் ராஜாஜி. ராஜாஜி யார் தெரியுமில்ல? மகாத்மா காந்திக்கு சம்பந்தி. மகாத்மா காந்தியினுடைய மகன் தேவதாஸ் காந்திக்கு ராஜாஜியின் பொண்ணு லக்ஷ்மியை கொடுத்தது. மகாத்மா காந்தி, பனியார் செட்டியார், ராஜாஜி 5000 மேற்பட்ட ஆச்சாரியார் அந்த காலம் கல்யாணம் பண்ணாங்க. ராஜாஜி 1937 வக்கீலாக இருக்கார். இந்தியாவினுடைய முதல் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. அவர் வக்கீலாக இருக்கார் 1937. எதிர்கட்சி வக்கீல் இவர். அரசாங்கத்து சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர், அவர் இவரும் பேச்சுவார்த்தை இல்லை. என்ன, அவர் அரசாங்கத்து ஆளு, இவர் மற்ற ஆள்களுக்காக பேசக்கூடிய வக்கீல். இப்படி ரெண்டு பேர் ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு பேரும். ராஜாஜியின் மனைவி சிறுவயதில் இறந்து விட்டார். ராஜாஜி சொந்தமாக சமைச்சு கொண்டாந்து அப்படியே ஒரு கையில் வச்சு தானே சாப்பிடுவார், தானே தன் வேட்டியை துவச்சிக்குவார். கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது கூட சாப்பாடு கொண்டாந்து பொட்டலத்தை பிரிக்கிறார். கிருஷ்ணய்யரும் பொட்டலத்தை பிரிக்கிறார். கிருஷ்ணய்யர் என்ன பண்ணுறாரு, தண்ணீர் எடுத்து அப்படி விழாவிட்டு ஒரு பாட்டு சொன்னார். ராஜாஜி கேட்டுட்டார், நல்ல தமிழ் பாட்டு. வழங்குகின்றாய்க்கு உன்னருளார முதத்தை வாரி கொண்டு விடுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கருந்தேனென்ன தண்ணீர் வருக தந்து உய்ய கொள்ளாய் அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பேசாத ராஜாஜி நிமிர்ந்தார். கிருஷ்ணய்யன், இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, பாட்டு நல்லா இருக்கே, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. கடவுளே, நீ எனக்கு சோறு போடுறேன், நான் இத்தனை நாளாக பட்டினியாக கிடந்த பாதி. 10 நாள் பட்டினி உள்ளவனுக்கு சோறு போட்டால் சாப்பிடுவானா கொட்டிக்குவானா? வேக வேகமாக கொட்டிக்குவேன்.
ஆமா போச்சுன்னா என்ன செய்யறது? யோசிங்க, நமக்கு நாலு வேளையும் சாப்பிடலாம்ங்கிற தைரியம் இருக்கிறதுனால வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம். ஒரு வாரத்துக்கு கிடைக்காதுன்னா என்ன செய்வோம்? சேர்த்து சாப்பிட்ற மாட்டோம். கடவுளே, நீ எனக்கு சோறு போட்டேன், நான் வாரி 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 விழுங்குறேன், எனக்கு தலையெழுத்து இல்லை, விக்கி கிச்சி. தலையெழுத்து இருந்தா தான் திருவருள் கிடைக்கும். விக்கல் எடுக்குது, விக்கல் எடுத்தா என்ன செய்யறது? தேன் போல தண்ணி கொடு கடவுள்கிட்ட கேட்கிறார். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன். வாரி 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 விழுங்குறாராம். விக்கினேன், விக்கல் அடுத்தது. வினையேன், என் விதியின்மையால் தளங்கரும் தேனன்ன தண்ணீர். நீ அமுதம் கொடுத்தே சாப்பிட்டேன், தேன் மாதிரி தண்ணி கொடு. இன்னைக்கு என்ன தலைப்பு? தேனமுதம். தேனமுதம் சரிதானா? அமுதம் தேன் ரெண்டும் சேர்ந்தது, தேனமுத தமிழ். அதான் இன்றைய தலைப்பு. விக்கினேன், வினையேன், என் விதியின்மையால் தடங்கரும் தேனன்ன தண்ணீர். வருக தந்து உய்ய கொள்ளாய், தேன் மாதிரி தண்ணீரை கொடு. அடுங்குகின்றேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. கிருஷ்ணய்யர், இந்த பாட்டு எங்க இருக்கு? திருவாசகத்துல அடைக்கலப்பத்தில் இருக்கு. திருவாசகமா? அது யாரு பாடினது? அது மாணிக்க வாசக சாமி பாடின தமிழ். அப்படியா? எனக்கு ஒரு செய்றீங்களா? என்ன, ஒரு திருவாசக புஸ்தகம் வாங்கி தர்றீங்களா? யாரு கேட்கறா? மகாபாரதத்தை தமிழில் வியாசர் விருந்துன்னு எழுதின புண்ணியவான். வியாசர் விருந்து ராஜாஜி. ராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் தமிழில் எழுதிய புண்ணியவான். பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்த புண்ணியவான். உயர்ந்த அறிஞர் என்று எல்லோரும் போற்றிய புண்ணியவான். எனக்கு ஒரு திருவாசக புஸ்தகம் வாங்கி தர்றீங்களா? கிருஷ்ணய்யர் திருவாசக புஸ்தகம் வாங்கி கொடுத்தார். ராஜாஜி உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சார் திருவாசகத்தை. நல்ல வேலையா ஜெயிலில் போட்டாங்க. ஏன் சார் ஜெயிலில் போட்டா நல்லதா? ஆமா, வீட்டில் இருந்தா வக்கீல் பொழப்பு எல்லாம் தொல்லைப்படுத்துமா? ஜெயிலில் நிம்மதியா போச்சு. திருவாசகம் படிக்கிறதே இவருக்கு வேலை. அலிப்பூர் ஜெயில் திருவாசகம் நல்லா படிச்சுட்டாரு. 658 திருவாசகத்தையும் படிச்சுட்டாரு. சந்தேகம் வந்தது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் திருவி கல்யாண சுந்தர மோதியார்கிட்ட விளக்கம் கேட்டார். திருவாசகம் உயிர் நூலாகி விட்டது, பகவத்கீதை மாதிரி ஆகிவிட்டது. தர்மபுர ஆதீனத்தில் திருவாசகத்துக்கு தண்டமானி தேசிகர் உரை எழுதினார். அதுக்கு முன்னுரை தர வேண்டும் என்று ராஜாஜியை கேட்டார்கள். ராஜாஜி பதில் போட்டார், நான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் மூலம் திருவாசகத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். திருவாசகத்தை படிக்க தொடங்கினேன், சிறையில் முழுக்க படித்தேன், திருவிக்காவிடம் பொருள் கேட்டு தெரிந்து கொண்டேன். திருவாசகம் உயர்ந்த நூல், உயிர் நூல், உணர்வு நூல். அந்த உரைக்கு முன்னுரை தரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. புரியுதா? அதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஆட்கள் கிடையாது. யார் எழுதினா? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. வினோபா பாவே மதுரைக்கு வர்றார். வினோபாட்சிக்கு திருவாசகம் தெரியும், திருவாசகம் தெரியும், நமக்கு கூட ரொம்ப தெரியாது. உட்கார்ந்திருக்காரு. அங்கிருந்து ஒருத்தர் இவ்வளவு பெரிய பாட்டில தேன் வாங்கிட்டு வந்தார் வினோபாட்சிக்கு கொடுக்கறதுக்கு. தேன் நல்ல உடம்புக்கு உணவு, நோயுற்ற உடம்புக்கு மருந்து. ரொம்ப வைத்தியர்கள் தேன்ல கலக்கி சாப்பிடுவாங்க. மருந்து ஒற்பனதோ இல்லையோ தேன் வேலை வந்துடும். அதான் தேன். அந்த தேன் பாட்டில் கொண்டு வந்தார், வாங்கிக்கிட்டார் வினோபாட்சி. நீங்க எந்த ஊரு? நான் திருமங்கலம். உங்களுக்கு திருவாசகம் தேவாரம் எல்லாம் தெரியுமா? நல்லா தெரியும். ஓ, திருவாசகம் தெரியுமா? நல்லா தெரியும். அப்படியா? இது என்ன தேன்? இல்ல, ஒழுங்கா சொல்லுங்க. தேன் இல்லையா? தேன் இல்ல, அப்ப என்ன? தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். திருவாசகத்தில் உள்ள வார்த்தைங்க சிவபெருமான் எப்படி இனிக்கிறாரா? தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். எங்க வருது? எங்க வருது? நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான், தானே வந்தனதுள்ளம் புகுந்து அடியேற்கருள் செய்தான், ஊனாறு உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இது தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். சிவபெருமான் எப்படி இனிப்பாரா? தேன் மாதிரி இனிப்பாரா? அமுதம் மாதிரி இனிப்பாரா? இருக்கட்டும், அடுத்த செய்திக்கு வேகமா போறேன்.
இந்திய நாட்டில் ஒருத்தர், ஒரு சாமியார், கிறிஸ்தவ சாமியார், ஜியு போப்புன்னு பேர் சாமியார், இந்தியாவுக்கு வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார். அவருக்கு தமிழும் தெரியும், தெலுங்கும் தெரியும். தெலுங்கு தமிழ் ரெண்டும் படிச்சுட்டு சாமியார் அங்கே வந்துட்டார். இந்தியாவில் சென்னையில் இருக்கார். தமிழ் நூலெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். நம்ம ஐயா மாதிரி ஒருத்தர் ஒரு திருக்குறளை கொண்டே கொடுத்தார், வாங்கிட்டார். திருக்குறளை முழுக்க படித்தார். வெள்ளக்காரங்க ஒரு நல்ல பழக்கம், முழுக்க படிப்பான். நம்ம தான் ரெண்டு பாட்டை படிச்சுட்டு தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு தேவாரம் பூரா தெரியுமோ, நம்ம இயல்பது. முழுக்க படித்தா 1330 பாட்டம் படித்த உடனே இவற்றை திருப்பி கொடுத்தார். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அறம் பொருள் இன்பம் இருக்கு, வீடு இல்லையே. அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூன்று இருக்கு, வீடு இல்லையே. வீடு இல்லையா? சரி, அதுக்கு ஒரு புஸ்தகம் தர்றேன். அவர் திருவாசகத்தை கொடுத்தார்.